தலைவலி இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை டீட்டெயிலாக இது எல்லாமே ஒன்றா கவர் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா தமிழில் தலைவலி இனப்பெருக்கம் சொன்னோம். ஓகேவா, இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன் இஸ் நேச்சுரல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஓகே, ரெண்டு இருக்குது. இதில் இந்த நேச்சுரல் அப்படிங்கிறத இயற்கை தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இயல்பு தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், இயற்கை தலைவலி இனப்பெருக்கம்னாலும் சரி இல்லை இயல்பு தலைவலி பெருக்கம் அப்படின்னாலும் சரி ரெண்டுமே வந்து ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஓகே, இது நேச்சுரல் ஒன்று, அடுத்து ஆர்டிஃபிஷியல் செயற்கை முறை ஒன்று அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுறாங்க. இப்போ அந்த இயற்கை முறையில் நிறையா வகைகள் இருக்குது, என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்ஸ், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். ஓகேவா, அப்போது இயற்கை தலைவலி இனப்பெருக்கம், அதில் எது இயற்கை தலைவலி இனப்பெருக்கம் வேரில் நடக்கிறது. ஓகேவா, அதே மாதிரி இயற்கை தலைவலி இனப்பெருக்கம் இதில் ஸ்டெம்மில் நடக்கிறது, தண்டில் நடக்கிறது, தண்டில் தலைவலி இனப்பெருக்கம், அதே மாதிரி இலையில் இயல்பு தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இதோட டைப்ஸ் வந்து அவ்வளோதான். அப்போ நேச்சுரலில் இந்த மூணு டைப்ஸ் மட்டும்தான், ஆர்டிஃபிஷியலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செயற்கை தலைவலி இனப்பெருக்கம் அதில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னதுன்னா கன்வென்ஷனல், அதாவது பாரம்பரிய முறையாக ரொம்ப காலமாக வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றோம், ஆனால் அது செயற்கை முறை தான், செயற்கை முறையினாலும் காலங்காலமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து பண்ணிட்டீங்க உங்கள் தோட்டத்தில் வயலில், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்னா பாரம்பரிய முறை, அடுத்தது வந்து மாடர்ன், மாடர்ன் மெத்தட்னா நவீன முறை, அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியோ இல்லை நம்மளாக வந்து புதுசாக கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சோ நம்ம வந்து பண்ணுறது இந்த நவீன முறை. இப்போ இந்த நவீன முறையை பற்றி வந்து லாஸ்ட் இயர் புக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எடிஷன் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க, பட் இந்த வருஷத்தில் வந்து அந்த ரிவைஸ்டு எடிஷன் 2020 ரிவைஸ்டு எடிஷனில் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு பழைய புக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அடிஷ்னல் நாலேஜ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் இங்கே எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ரெடி பண்ணுறதா இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இல்லை இதுலேருந்து கட் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிமூவ்டு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு வீடியோ கூட போடுவேன். ஓகேவா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இதெல்லாம் லெசன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட உங்களுக்கு யூஸ் போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கன்வென்ஷனல் மெத்தட் அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் அப்படிங்கிற மெத்தட். கட்டிங்னா போத்துகள், அடுத்து கிராஃப்டிங்னா ஒட்டுதல், அடுத்து லேயரிங் அப்படின்னா பதியம் போடுதல். இது மொத்தம் மூணு டைப் இருக்குது இந்த பாரம்பரிய முறையில். ஓகேவா, இப்போது இந்த கிராஃப்டிங் இல்லைன்னா இந்த ஒட்டுதல் அதில் மட்டும் என்னவாக இருக்குது, மறுபடியும் ஃபர்தராக சப்டிவிஷன்ஸ் இருக்குது. எத்தனை சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 5 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பட் கிராஃப்டிங் தானே சொல்லியிருக்கோம், அதாவது ஒட்டுதல், பட் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், மொட்டு ஒட்டுதல். அடுத்தது வந்து அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், அணுகு ஒட்டுதல். அடுத்தது வந்து டங் கிராஃப்டிங், அதாவது நா ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து க்ரௌன் கிராஃப்டிங், அதுனா நுனி ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னா ஆப்பு ஒட்டுதல், ஆப்புனா ஆப்பு வைக்கிறது இல்லை, இது என்னதுங்கிறத உங்களுக்கு அதை டீச் பண்ணும்போது முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேயரிங், லேயரிங்னா அது பதியம் போடுதல். இந்த முறையிலையும் வந்து என்னதுன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து என்னன்னா மண்முட்டு பதியம், இன்னொன்று வந்து காற்று பதியம், மூன் லேயரிங் அண்ட் தென் ஏர் லேயரிங் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,